வெல்கம் டு ஹோம் க்ரௌண்ட் ரெவல்யூஷன். நான் தர்ஷினி சுபா, ஆர்கானிக் டெரஸ் கார்ட்னர். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். போகிறது வீட்லேயே மொலாசஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் மொலாசஸ் வீடியோ இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா, என்னோடய ரோஸ் ஃபர்டிலைசர் பார்ட் 2 வீடியோவில் மொலாசஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ மொலாசஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு இது வந்து அவைலபிளாக இல்லை. நான் வந்து எனக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மொலாசஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அப்போது வந்து வீட்லேயே நான் வந்து கரும்பு ஜூஸ் வச்சு மொலாசஸ் பண்ணேன். அதை எப்படி செய்தேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு பேனில் ஒரு 1 லிருந்து 1.5 லிட்டர் அளவுக்கு சுகர் கேன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த கரும்பு ஜூஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நான் வந்து லைட் மொலாசஸ் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸாக ரொம்ப டார்க்காக கிளாஸியாக பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும்னா 3 டைம்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சுகர் கேன் ஜூஸை இதில் ஊற்றிருக்கேன். இது டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட நீங்கள் கடையில் வாங்குறதே என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் மட்டும் இல்லை, நம்ம 2 லிருந்து 3 லிட்டர் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 200 ml கிடைக்கும். ப்ளஸ் வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ நான் இப்போ இது மாதிரி ஊற்றிட்டேன். இதில் மேலே பார்த்திங்கன்னா அந்த டர்ட்லாம் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடலாம். இந்த மொலாசஸ்னால் செடிகளுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமான அளவில் கால்சியம், மெக்னீஷியம், அயன் அண்ட் பொட்டாசியம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமான அளவில் இருக்குது. நம்ம இந்த ஃபர்டிலைசரை, அதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பிளான்ட்ஸுக்கு வந்து நியூட்ரியன்ஸ்லாம் இது மூலமாக வந்து ரொம்ப குயிக்காக கிடச்சிடும். இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர் மாதிரி ரொம்ப வந்து ஒரு குயிக்காக கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதுனால அந்த மண்ணோட வளத்தை மேம்படுத்தும். ஸோ செடிகளோட வளர்ச்சி ஓவரால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மொலாசஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லைட் மொலாசஸ், செகண்டு டார்க் மொலாசஸ், 3rd வந்து பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ். இருக்கத்துலேயே வந்து எதில் வந்து ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ். பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸில் தான் வந்து நான் சொல்கிற இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. லைட் மொலாசஸில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், செகண்ட் வந்து அதை விட கம்மியாக இருக்கும், 3rd பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸில் உங்களுக்கு பிட்டராக இருக்கும், அதோட சுவையே வந்து ஸ்வீட்டாக இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, ரொம்ப ஒரு மைல்டு டேஸ்டில் தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து டயட்டில் வந்து எடுத்துக்கிறதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் B6 வந்து அதிகமான அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேண்டோத்தெனிக் ஆசிட், நியாசின், தயாமின், அப்புறம் வந்து மினரல்ஸ், மேங்கனீஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது. ஸோ அதனால் பிளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வராமல் தடுக்கும், அப்புறம் நம்மளோட கேன்சர் வராமையும் தடுக்கும், நம்மளோட போன்ஸ் அண்ட் டீத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மொலாசஸ், அதாவது பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓவரால் ஹேர் க்ரோத்துக்கே வந்து இந்த மொலாசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70-80 ml மொலாசஸ் வந்து ரெடியாகிருக்கு. இந்த 1.5 லிட்டரில் உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை நல்லா வந்து 1 hour ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு திருப்பியும் எடுத்து நம்ம சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 20 minutesல் இன்னும் டார்க்காக வரும். அதுக்கப்புறமா திருப்பியும் 1 hour வந்து நம்ம ஆற விடணும். ஆற விட்டுட்டு திருப்பியும் 3rd time எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு நல்ல மொலாசஸ் கிடைக்கும். 3rd time நம்ம பாயில் பண்ணும்போது அது வந்து நல்லா இன்னும் பிளாக் கலரில் ஆகும், ப்ளஸ் கிளாஸியாக நல்லா ஆகும். எனக்கு வந்து இந்த 1.5 லிட்டர் மட்டும்தான் இருக்கிறதுனால அதுக்கு மேலே நான் என்னால் ட்ரை பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து நான் 3 இயர்ஸ் பேக் தான் இந்த மொலாசஸை ட்ரை பண்ணேன். அப்போது வந்து எனக்கு இந்த பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் இப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போது உங்களுக்கு மொலாசஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கோல்டன் மொலாசஸ் இல்லை லைட் மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு டார்க்காக வேணும், பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால், இதை இன்னும் 2 டைம்ஸ் வந்து நம்ம இதை பாயில் பண்ணணும். அப்போது வந்து நம்மளுக்கு பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் கிடைக்கும். இப்போது இதை இன்னும் நம்ம பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா 20-30% தான் கிடைக்கும். ஸோ நான் இதை இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் வேணும்னா இன்னும் 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க.
நிறைய பேர் பார்ட் டூ ஃபெர்டிலைசர் வீடியோ போடும்போது மொலாசஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டுங்களில் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வாங்குறதே பெஸ்ட்டு. ஏன்னா 3 லிட்டர், நான் இப்போது 1.5 லிட்டருக்குள்ளே தான் யூஸ் பண்ணேன். அது 75 ml to 80 ml தான் வந்திருக்கு. நீங்கள் 3 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது டோட்டலாகவே ஒரு 100 ml குள்ளே தான் டார்க், அதாவது பிளாக் ஸ்டாப் மொலாசஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு சீப், நம்ம வாங்குறதே சீப்பு. அது வந்து ஒரு 200 குள்ளே தான் இருக்கும் 1 லிட்டர். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மொலாசஸை இது வரைக்கும் ஒரு 70 ml வந்து 1.5 லிட்டர் தேவைப்பட்டுச்சு, அதுவும் வந்து லைட் மொலாசஸ்க்கு. பிளாக் ஸ்டாப் மொலாசஸ்க்கு வந்து உங்களுக்கு மினிமம் 3 லிட்டராவது எடுத்திங்கன்னா தான் ஒரு 70 to 80 ml பிளாக் ஸ்டாப் மொலாசஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொலாசஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து லைட் மொலாசஸ், இது வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். அடுத்ததாக 2 வந்து உங்களுக்கு டார்க் மொலாசஸ் கிடைக்கும். 3rd time வந்து பிளாக் ஸ்டாப் மொலாசஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதே பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் மொலாசஸ் எப்படி செய்கிறது, மொலாசஸ்னால நம்மளுக்கு என்னெல்லாம் யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.